ஒரு கம்மியான பிரைஸ்ல 7000 ரூபாய் 8000 ரூபாய்க்கு ஒரு செம்மையான ஸ்மார்ட் போன் வாங்கணும் அப்படின்னா இப்போதைக்கு ஒரு நல்ல காம்படிஷன் ரியல்மி C3 வெர்சஸ் ரெட்மி 8. இந்த ரெண்டு போன்ல எதை வாங்கலாம் அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். சோ இந்த ரெண்டு போனோட ஒரு சின்ன கம்பாரிசன் தான் இந்த வீடியோ நான் பார்க்க போறோம். இந்த கம்பாரிசன்ல என்ன பார்ப்போம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த ரெண்டு போனுக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, சோ எது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த வீடியோல ஷேர் பண்ணலாம். அண்ட் ஒரே ஒரு டிஸ்க்ளைமர் இப்பவே சொல்லிடுறேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஃபீச்சர்ஸ் பிடிக்கும், அதை பேஸ் பண்ணி தான் அவங்க அந்த போனை வாங்குவாங்க. சோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னவோ, எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை மட்டும் தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண போறேன். சோ என்னென்ன பாசிட்டிவ் இருக்கு, என்னென்ன நெகட்டிவ் இருக்கு அப்படின்ற எல்லாத்தையுமே தெளிவா சொல்றேன். எதை வாங்கலாம் எதை வாங்க வேணாம் அப்படின்றத நீங்களே முடிவெடுத்துக்கோங்க. சோ என்னோட ஒப்பீனியன் மட்டும் தான் இந்த வீடியோ நான் சொல்ல போறேன். ஏழாயிரம் ரூபாய் 8000 ரூபாய்க்கு ஒரு நல்ல போன் அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா மொத்தம் ரெண்டு போன் வந்து பார்க்கலாம். ஒன்று ரியல்மி C3, ரெண்டாவது ரெட்மி 8. ஸோ இந்த ரெட்மி 8 பார்த்தீங்க அப்படின்னா வந்து பல மாதம் ஆச்சு, இப்போ தான் ரீசெண்டாக ரியல்மி C3 வந்துச்சு. இந்த ரியல்மி C3ல பார்த்தீங்கன்னா வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற ஒரு ப்ராசஸர் இருக்குது, அதை பற்றி டீட்டெயிலாக எடுத்து பார்க்கலாம். ஸோ கம்பேரிசன் அப்படின்னு பார்த்தோம்னா முன்னாடி டிஸ்பிளேலேருந்தே ஆரம்பிச்சிடலாம். டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா முன்பக்கத்தில் 6.52 இன்ச்சில் ஒரு HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ரியல்மி C3ல. ஆனால் ரெட்மி 8ல பார்த்தோம்னா 6.22 இன்ச்சில் ஒரு HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன டிஸ்பிளே தான், ஆனால் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ரெட்மியில் கார்னிங் குரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட் கிட்டத்தட்ட ₹20,000 Realme C3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூரியன்ல இருந்து அந்த ஒரு வெளிச்சம் வரும்ல, அது மாதிரி ஒரு நல்ல டெக்ஸ்சர்ல கொடுத்துருக்காங்க, நல்ல கிரிப்பா இருக்கு. ஆனா இங்க பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு பிளாஸ்டிக் தான், ஆனா கிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லணும். சோ பின்னாடியும் கார்னிங் குரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சோ பாக்குறதுக்கு ஒரு கிளாஸியான லுக் இருக்கு, பாக்குறதுக்கு கொஞ்சம் பல பல பலன் இருக்கு. சோ இதுல எது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரிப்பா இருக்கிறத எனக்கு பிடிச்சிருக்கு. அப்படி பாக்குறப்ப ரியல்மி C3 என்னோட பர்சனல் ஒப்பீனியனா வந்து பிடிச்சிருக்கு. இது ஏன் பிடிக்கல அப்படின்னா டக்கு டக்குன்னு வந்து வலிக்கிறது, சில நேரத்தில் அந்த போனை கீழே வைக்கிறோம் அப்படின்னா ஈஸியா அந்த போன் வந்து ஸ்கிராச் ஆயிடுது. ஆனா அந்த மாதிரி பஞ்சாயத்து ரியல்மி C3 கிடையாது. சோ எனக்கு பர்சனலா ரியல்மி C3 பிடிச்சிருக்கு, ஆனா அதுவும் குறைஞ்சது கிடையாது. சோ ஒரு நல்ல டிசைன் தான், நல்ல குவாலிட்டியா கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல ப்ரொடெக்ஷனும் இருக்கு. அண்ட் அது கூடவே இந்த ரெட்மி 8 கூட சிலிக்கான் பேக் கேஸும் பாக்ஸ் குள்ளரவே கொடுக்குறாங்க, ஆனா ரியல்மி C3 அதெல்லாம் கொடுக்கறது கிடையாது. அது ஒரு நெகட்டிவா தான் நான் பாக்குறேன். அடுத்தது இந்த செக்மெண்ட்ல பெருசா எதிர்பார்க்க முடியாது, இருந்தாலும் டூயல் கேமரா செட்டப் வந்து ரெண்டு போன்லயுமே கொடுத்துருக்காங்க. ரெண்டு போன்லயுமே பேக்ல பார்த்தோம்னா 12 MP மெயின் கேமரா, 2 MP டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல பார்த்தோம்னா ரியல்மிக்கு 5 MP செல்ஃபி கேமரா இருக்கு, ரெட்மிக்கு 8 MP செல்ஃபி கேமரா இருக்கு. சோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே சொல்லிக்கிற அளவுக்குலாம் இல்ல, ஓகே அப்படின்ற மாதிரி தான் ரெண்டு கேமரா இருக்கு. அதனால ரெண்டு கேமராவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. சோ இந்த ரெண்டு போன்லயும் எடுத்த ரெண்டு இமேஜ் நான் காட்டுறேன், எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கு அப்படின்றத நீங்களே பாருங்க. சோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்க மாதிரி இருக்கு. செல்ஃபியுமே பார்த்தோம் அப்படின்னா இதுல 5 கொடுத்துருக்காங்க மொக்கையா இருக்கு, இதுல 8 கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்குலாம் கிடையாது. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு, பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு இதுல தான் சூப்பரா இருக்கு, இதுல மொக்கையா இருக்கு அப்படின்லாம் இல்ல. ரெண்டு கேமராவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. ரியல்மில ஸ்லைட்டா டிஃபரன்ஸ் தெரியுது, அந்த கலர்ஸ் வந்து ஏத்தி கொடுக்கறதுக்கு குரோமோ பூஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. சோ அதனால இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்க மாதிரி தெரியுது, ஆனாலுமே கிட்டத்தட்ட ஈக்குவல் தான். அதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரியல்மி என்ன நினைச்சாங்க அப்படின்றது தெரியல. ஏன்னா ரியல்மி C2ல பார்த்தோம்னா ஓரளவு பரவாயில்லாத ப்ராசஸர், அந்த செக்மெண்ட்ல எல்லாருமே என்ன கொடுப்பாங்களோ அதே மாதிரி ப்ராசஸர் தான் கொடுத்திருந்தாங்க. ஆனா C3ல பார்த்தோம்னா வேற லெவல் பண்ணிட்டாங்க, மீடியா டெக் ஹீலியோ G70 வந்து கொடுத்துட்டாங்க. சோ இந்த ப்ராசஸர் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தோம்னா 665ஓட சூப்பரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. சொல்ல போனா 675 கிட்டத்தட்ட ஈக்குவல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ ஆண்ட்ராய்டு ஸ்கோர் பார்த்தோம் அப்படின்னா 1,92,993 இருக்கு. சோ ரெட்மி நோட் 8, எம்ஐ A3 இது எல்லாத்தையுமே கீழே தள்ளிருச்சு. ஆனா இங்க ரெட்மி 8க்கு வந்தீங்க அப்படின்னா இதுல வெறும் ஸ்னாப் டிராகன் 439 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இது இந்த செக்மெண்ட்ல எல்லாரும் கொடுக்குற அதே ப்ராசர் தான். இதோட ஆண்ட்ராய்டு பார்த்தோம் அப்படின்னா 95,357 தான் இருக்கு. சோ கிட்டத்தட்ட டபுள் மடங்கு வந்து ரியல்மி C3ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ரியல் டைம் யூசேஜ்ல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா HDல கேம் வந்து விளையாட முடியுது, PUBGனால HDல விளையாட முடியுது, சம குவாலிட்டியா இருக்கு. அங்கங்க ஒரு சின்ன சின்ன லாக் இருந்தாலும் PUBG கேம் என்னால சூப்பரா இந்த போன்ல விளையாட முடியுது. 7000 ரூபாய்க்குள்ளே ஹை கிராபிக்ஸ் கேம்லாம் விளையாட முடியுதேப்பா, பரவாயில்லப்பா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சோ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியல்மி C3 மாஸ் பண்ணிருச்சு, இந்த பிரைஸுக்கு செம்ம ஒர்த். ஆனா இந்த ரெட்மி 8ஓட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நார்மல் யூஸ் பண்ணலாம், சோ பெருசா குறை அப்படின்லாம் சொல்ல முடியாது, லாக் எல்லாம் ஆகாது. ஆனா கேம் அப்படின்னு போறீங்கன்னா லோ கிராபிக்ஸ்ல தான் விளையாட முடியும், அதுவே பயங்கரமா ஹேங் ஆகும். இந்த மாதிரி சின்ன சின்ன பஞ்சாயத்து இதோட ப்ராசஸர்ல இருக்கு. சோ ப்ராசஸிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெட்டர்ல
சூப்பராகவே ரியல்மி C3 வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்காகவே நிறைய பேருக்கு இந்த ஃபோனை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இதுக்கப்புறம் மெயினான இன்னொரு விஷயத்துக்கு வருவோம், பேட்டரி. ரெண்ட்லேயுமே 5000 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரெட்மியில் பார்த்தீங்க அப்படின்னா 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு, டைப் சி கொடுத்துருக்காங்க. இந்த பிரைஸில் டைப் சியா பரவாயில்லையப்பா, அதுவும் 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டா, செம்ம அப்படின்னு இருந்துச்சு. ரியல்மி C3 பார்த்தோம்னா நார்மல் சார்ஜிங் மட்டும் தான் பண்ண முடியும், மைக்ரோ யூஎஸ்பி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப எனக்கு அட்வான்டேஜாக படுறது ரெட்மி 8 தான். ஆனால் யூசேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டுமே ஒரே யூசேஜ் தான். ஸோ அதிகபட்சம் பார்த்தோம் அப்படின்னா நார்மல் யூஸ் பண்ணுறப்போ 1.5 நாள் தாங்குது. ஸோ ஹையாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 1 நாளாக தான், அதிகபட்சம் அடிச்சு துவச்சி யூஸ் பண்ணாலும் அதிகபட்சம் ரெண்டு ஃபோனுமே ஒரு 1 நாள் தான் இருக்குது. பேட்டரி லைஃப் ஈக்குவலாக தான் இருக்குது. ஆனால் சார்ஜிங் அப்படின்னு வர்றப்ப ரெட்மி 8 யாருமே கொடுக்காத ஒரு விஷயத்தை இந்த செக்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. பரவாயில்லப்பா, நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு தோணுச்சு. அடுத்தது இந்த ரெண்டு ஃபோன்லையுமே காமனாக ஒரு டவுட் உங்கள் எல்லாத்துக்குமே இருக்கும், ப்ரோ இவ்வளோ கம்மியான ப்ரைஸில் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்களே அப்போ ஆடு போட்டே சாவடிப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெட்மி 8 பயங்கரமாக சாவடிக்கிறாங்க. ஆடு போட்டு நிறைய புஷ் ஆடு வருது, கேவலமான ஆடெலாம் போடுறாங்க. ஸோ அந்த ஆடை பார்க்குறதுக்கே கொஞ்சம் கண்ட்ராவியாக தான் இருக்குது. பொதுவாக இப்போ வர எல்லா ரெட்மி ஃபோன்லையுமே அதை தான் பண்ணுறாங்க. சொல்லப்போனால் போக்கோலாம் நாங்கள் ஆட் போட மாட்டோம் அப்படின்னு இன்பில்ட்டாக நிறைய ஆப்ஸ்லாம் கொடுத்து அதுக்குள்ளே கேவலமான ஆடெலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ரியல்மி காரணம் நல்லவெல்லாம் கிடையாது. ஏன்னா ரியல்மி என்ன சொன்னால், நான் ஃபோனை தான் விற்பேன், ஆடெலாம் விற்க மாட்டேன் அப்படின்னா. ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சில ப்ரீ இன்பில்ட் ஆப்பை கொடுத்து அதுக்குள்ளே ஆட் போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் ரெட்மி அளவுக்கு ரொம்ப கேவலமான ஆட் போடுறதில்லை. நம்ம என்ன பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி சில குக்கீஸ் பேஸ் பண்ணி தான் ஆட் போடுறோம். அப்போ ரெட்மி அதே மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெட்மியில் கேவலமாக பண்ணுறாங்க ப்ரோ. நிறைய கிரியேட்டர்ஸ்ட்டை கேளுங்க, இதை பற்றி ட்விட்டரில் கத்திக்கிட்டு இருக்காங்க, டே என்னடா கேவலமான ஆட் போடுற, பார்க்குறதுக்கே கண்டாவியாக இருக்கு அப்படின்றாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ஃபோனோட இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரியல்மியில் ரியல்மி யூஐ மேலே ஆண்ட்ராய்ட் 10 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கே ஒரு லோ இரண்டில் 1+ மொபைல் யூஸ் பண்ணால் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்குது. ஸோ இது இன்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கலர் ஓஎஸை கழுவி கழுவி ஊற்றுவேன், கேவலமாக இருக்குது, எதுக்காக இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா, அதையெல்லாம் மாற்றி ரியல்மி யூஐயில் ஒரு செம்மையான ஓஎஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெட்மியில் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஐ 11 மேலே ஆண்ட்ராய்ட் 9 தான் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் எப்பயும் போல நார்மலாக எம்ஐ ஃபோன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ புதுசாக யூஸ் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் ஃப்ளூயண்டாக யூஸ் பண்ணும், செம்ம பர்ஃபார்மன்ஸோட யூஸ் பண்ணும் அப்படின்னா ரியல்மி C3 இன்னும் கொஞ்சம் பெட்டராக தெரியுது. இந்த யூஐ பிளஸ் இந்த ப்ராசஸர் ரெண்டுமே சேர்த்து மாஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா ரெட்மி 8 ஐஆர் பிளாஸ்டர் இருக்கு. ஸோ நம்மளோட டிவி, ஏசி இது எல்லாத்தையுமே ரிமோட்ல கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நம்மளோட மொபைல கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எஃப்எம் ரேடியோ சப்போர்ட் இருக்கு. அண்ட் முக்கியமான விஷயம், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ ரியல்மி C3 ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கிடையாது, எஃப்எம் கிடையாது, ஐஆர் பிளாஸ்டர் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில எக்ஸ்ட்ரா விஷயங்கள் ரெட்மி 8 வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ரெட்மி 8 ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான். அண்ட் கடைசியாக இந்த ரெண்டு ஃபோனோட மெமரி அண்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ரியல்மி C3 3 GB ராம் 32 GB இன்டர்னல், 4 GB ராம் 64 GB இன்டர்னல் அப்படின்ற ரெண்டு வேரியண்ட்ல சேல் பண்ணுறாங்க 7000-8000 ரூபாய்க்கு. அண்ட் அது கூடவே நம்மளுக்கு டெடிக்கேட்டட் மெமரி கார்டு ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு பிளஸ் ஒரு மெமரி கார்டு வந்து டெடிக்கேட்டடாக போட முடியும். அதே மாதிரி தான் ரெட்மிலையும் கொடுத்துருக்காங்க. ரெட்மியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரே வேரியன்ட் தான் சேல் பண்ணுறாங்க, 4 GB ராம் 64 GB இன்டர்னல் அப்படின்ற ஒரே வேரியன்ட் தான். இதோட ப்ரைஸ் பார்த்தோம்னா 8000 ரூபாய். ஸோ இந்த 8000-7000 ரூபாய்க்கு எந்த ஃபோனை வாங்கினா கரெக்டாக இருக்கும், எந்த ஃபோன் ஒர்த் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெண்டு ஃபோன்லயும் என்னென்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத சொல்லிட்டேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸில் மாஸ் காட்டினது ரியல்மி C3 தான், பர்ஃபார்மன்ஸில் ரெட்மி 8 வந்து அடி வாங்கிருச்சு. ஆனால் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் கார்னிங் குரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனாக இருக்கட்டும், 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டாக இருக்கட்டும், ஐஆர் பிளாஸ்டர், எஃப்எம் ரேடியோ, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்லாம் வச்சு பார்க்குறப்ப இது வந்து நல்லா இருக்கு. ஸோ உங்களுக்கு எது முக்கியம் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கிட்டு எந்த ஃபோனை வாங்கலாம் அப்படின்றத ஐடியா பார்த்துக்கோங்க. இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ கேமிங்காக வாங்குறீங்க, மூவி பார்க்கணும், ஒரு பெரிய ஸ்க்ரீன் வேணும், ஒரு நல்ல ஒரு கிரிப்பான ஒரு ஃபோன் வேணும், அந்த மாதிரி பார்க்குறீங்க, ஒரு யூஐ இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும், யூஸ் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட்டாக வேணும் அப்படின்னா ரியல்மி C3 வாங்கிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் நிறைய வேணும், ஆனால் ப்ராசஸிங் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தால் கூட பரவாயில்ல, கேமிங்லாம் எனக்கு முக்கியம்ல அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ரெட்மி 8 வந்து எடுத்துக்கோங்க. நார்மல் யூஸ் மட்டும்தான் இதில் பண்ண முடியும். இதுதான் என்னோட ஒப்பீனியன், நான் யூஸ் பண்ண வர என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எனக்கு தோணுன வர எல்லாத்தையுமே ஓப்பனாக உங்களை நான் சொல்லிட்டேன், எதாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்றத சொல்லியாச்சு. இப்போ இந்த ரெண்டு ஃபோனில் உங்களுக்கு எந்த ஃபோன் வந்து பிடிச்சிருக்கு, எந்த ஃபோனை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 7000-8000 ரூபாய்க்கு இந்த ரெண்டு ஃபோனில் எது ஒர்த் அப்படின்றத நீங்களே சொல்லுங்கள். இப்போ இந்த ரெண்டு ஃபோனில் எதை வாங்க போகிறீங்க அப்படின்றத இங்கே போய் ஓட் பண்ணுங்கள். எத்தனை பேர் என்ன ஃபோனை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நான் முடிச்சிக்கலாம் நினைக்கிறேன். இந்த ரெண்டு ஃபோன் பற்றி ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்கள். 7000-8000 ரூபாய்க்கு ஒரு நல்ல ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற யாராவது இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். இதே மாதிரி செம்மையான ஃபோன்ஸோட கம்பாரிசனில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது என்ன ஃபோன் அப்படின்னா 5G என்ன ஃபோன் அப்படின்னு தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.